வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிட்டு வர்றேன் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் சற்றே வித்தியாசமானது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் இருக்கும் உதாரணமாக ஒருத்தருக்கு வயரை கட் பண்ணி போட்டு போங்கலாம் பரிகாரம் சொல்கிறேன் ஸோ என்னுடைய பரிகாரம் தொண்ணூறு சதவீதம் கோவிலாக இருக்காது ரொம்ப ரேராக இருக்கும் அப்படியே போனாலும் போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க இப்படி தான் நான் சொல்கிறது அதே மாதிரி நிறைய வித்தியாசமாக பரிகாரம் சொல்லிட்டு வரோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டிஎன்இ அஸ்ட்ராலஜி பரம்பரையாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் நான் ஜோதிட இதை வெளியிட்டதும் இல்லை இன்னொன்று அது வெளியிடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் பார்க்காம அது சொல்ல முடியாது டிஎன்இ அஸ்ட்ராலஜி தெரியுமான்னா தெரியும் சரி அதை பற்றி அது அதுக்குள்ளே ஆய்வுக்குள்ளே நான் போக விரும்பல நிறைய அன்பர்கள் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பற்றி பார்க்குறாங்க டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பற்றி சொல்கிறாங்க அனைவரும் தலை சிறந்த ஜோதிடர்களே எந்த ஜோடரையும் நான் குறை சொல்ல போகிறதில்ல எல்லாருமே எனக்கு எல்லோருமே நான் வந்து எனக்கு மேலாகத்தான் பார்க்குறேன் யாரையும் எனக்கு கீழாக பார்க்கும் பழக்கம் எனக்கு இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் பூசம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது யாரால் பிரச்சனைன்னா ராகுவால் பிரச்சனை அதே மாதிரி அனுசம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது சூரியனால் பிரச்சனை வரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உட்காந்து தசை நடத்தினாலும் சந்திரனால் பிரச்சனை வரும் இந்த சந்திரன் உங்கள் லக்கணப்படி யாருங்கிறத பார்க்கணும் அதை பார்க்காம நம்ம தீர்வு கொடுக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு கோயில் சொல்கிறாரு இதுக்கு மட்டும் ஏன் சொல்லலை அப்படிலாம் இல்லை உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அந்த சந்திர உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னம் என்னங்கிறது தெரியாமல் நான் சொல்ல முடியாது உங்கள் லக்னத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் ஸோ என்னோட அப்பாயின்மெண்ட் வாங்கி குறைஞ்சது ஒரு டூ டூ டேஸ் அல்லது த்ரீ டேஸ் ஆகும் இந்த பார்க்கும் பொழுது இந்த டிஎன்ஏவாக வரக்கூடிய பிரச்சனை அதாவது டிஎன்ஏ வரக்கூடியதுன்னு என்ன பரம்பரையாக வரக்கூடிய வியாதி பரம்பரை வரக்கூடிய பிரச்சனை எங்கள் தாத்தா தொழில் செஞ்சு நஷ்டம் அப்பா செஞ்சு நஷ்டம் நாங்கள் செஞ்சு நஷ்டம் இதெல்லாம் பரம்பரையாக வரக்கூடிய பிரச்சனை இது வந்து ஊழ்வினை கருமானு பேர் ஸோ இதை தீர்க்கறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் முடிவெடுக்க முடியும் ஸோ என்கிட்ட தான் பார்க்கணுங்கிறது அவசியமில்லை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள்டே நீங்கள் பார்க்கலாம் எங்களிடம் பார்க்க விருப்பப்பட்டா என்னிடம் பார்க்க விருப்பப்பட்டா அப்பாயின்மெண்ட் வாங்கி குறைஞ்சது ஒரு த்ரீ டேஸ் டைம் எடுக்கும் நானே கூப்பிட்டு சொல்கிறேன் இந்த டிஎன்ஏ பிரச்சனை மட்டுமல்ல ஜோதிடத்தில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்ல முடியும் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்